வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரைம் ஒரு பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் டைப்பிங் சம்மந்தமான எல்லா வீடியோஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட், லெட்டர் இருக்குது. ஸோ டைப்பிங் சம்மந்தமான எது வந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து டைப்பிங்கில் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஜூனியர் சீனியர் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? இதே ஸ்டேட்மெண்ட் தான் பிஃபோர் நான் வீடியோவில் போட்டிருவோம். பட் அது வந்து 10 to 65 degrees வச்சு போட்டிருவோம். இப்போ வந்து 10 to 75 degrees வச்சு போட போகிறோம். ஏன் வந்து டிகிரிஸ் மாற்றி போகிறேன்னா, நிறைய பேருக்கு இப்போவே இருக்க டவுட் வந்து டிகிரிஸ் டவுட் தான், டிகிரிஸ் எதை வச்சு போகிறது அப்படின்றது டவுட் தான். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருவோம், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிகிரிஸ் டவுட் வந்து பெரிய நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா, பெரிய ஸ்டேட்மெண்ட் சின்ன ஸ்டேட்மெண்ட் எது கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோவில் போகலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கிளியராக கேளுங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வந்து 10 to 75 degrees வச்சு போட போகிறோம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சில டிஸ்ட்ரிக்டில் சில ஸ்டேட்மெண்ட் சில டிகிரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலுமே நம்மளோட ஸ்டேட்மெண்ட் பொறுத்த நீட்னஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து டிகிரிஸ் எந்த டவுட் வரக்கூடாது, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ வாங்க போகலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பாருங்கள், ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ சொன்னேன், 10 to, ஓகேங்களா, 10 to 75 degrees வச்சு போட போகிறது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் டிகிரி வேல்யூ வந்து 10 to 65. ஓகேங்களா? அது எந்த உங்களுக்கு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி ஹெட்டிங் இருக்குது, ஹெட்டிங் வந்து எல்லாமே ஆல் கேப்ஸில் தான் அடிக்கணும். ஹெட்டிங் ஒன்க்கா ரெண்டு லைன் வந்துச்சுன்னா அது ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டாவது லைனில் அடிக்க ஆரம்பிங்க, சென்டர் பண்ணி அடிக்கணும். இப்போ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹெட்டிங்கோட டோட்டல் கவுண்ட் வேல்யூ இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 53 லெட்டர்ஸ் வருது ஹெட்டிங் மட்டுமே. ஓகேங்களா? எவ்வளோ லெட்டர்ஸ்? ஹெட்டிங் மட்டும் 53 வேர்ட்ஸ் வருது. ஸோ நம்ம எடுத்துருக்க டோட்டல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 65. ஸோ இந்த 65லேருந்து நீங்கள் 53 கழிச்சிங்கன்னா, ஓகேங்களா, இந்த 65ன்றது ஏன் எடுத்து தெரியுது, இந்த 53 ஏன் தெரியுது, 65 நீங்கள் 53 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 12 வரும். ஓகேங்களா? 12 வரும். இந்த 12 வந்து டிவைட் பை 2. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். அப்போ 6 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 53 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணோம். ஓகேங்களா? அகைன் 6 அந்த ஸ்பேஸ் போய்டும். ஸோ அழகாக உங்களுக்கு ஹெட்டிங் சென்டரில் கிடச்சிரும். ஓகேங்களா? 1 செகண்ட், அவ்வளோதான், ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். மொத்தம் இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, மொத்தம் 5 காலம் இருக்குது. 5 காலம் இருந்தால் எதுவுமே இல்லை, ஜூனியர் சீனியர் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஒன்று தான். 5 காலம் தான், 5 இது போட்டுங்க. 1, 2, 3, 4, 5 இப்படி போட்டுங்க. ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு மட்டும் +1 +1, மற்ற எல்லாத்துக்கும் +2 +2 தான். ஓகேங்களா? இது ஜூனியர் சீனியர் தமிழ் இங்கிலீஷ் எதுக்காக இருந்தாலும் இதுதான் வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள், எப்பவுமே இதில் இருக்க ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். இந்த 5வது காலம் தான் இப்போ ரிவர்ஸ் தான் பண்ணுங்க. 5வது காலம் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 வரும். அதேமாதிரி 4வது காலம் பாருங்கள், 4வது காலமும் 6 தான் வரும். 3வது காலம் பாருங்கள், 3வது காலம் ஹையஸ்ட் மேலேருந்து கீழ் வரையும் பார்க்கணும், இந்த சிட்டிஸ்லேருந்து கீழ் வரையும் பார்க்கணும், அது பார்த்தாலும் 6 தான் வரும். 2வது காலம் பார்த்திங்கன்னா 2வது காலம் மட்டும்தானே வரும்னா, இங்கே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அதிகமாக வரும். ஸோ 10 வரும், அதான் போட்டிருக்கேன். இப்போ இது மட்டும் நீங்கள் அழகாக கூட்டுங்க, இது ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கூட்டினீங்கன்னா, இது ஃபுல்லாக கூட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10, 12, 18, 20, 26, 28, 28, 34, 35, 36. ஓகேங்களா? அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் கூட்டிங்கன்னா 36 வருது. நம்மளோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 to 75 degrees எடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் வேல்யூ 65 டிகிரி. அந்த 65லேருந்து நீங்கள் 36 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 29. இந்த 29 தான் எங்கே வரணும், ஃபஸ்ட்டு காலமில் வரணும். ஃபஸ்ட்டு காலமில் 29. ஓகேங்களா? எவ்வளோ 29? அப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் போனோம்னா, 29 bar நீங்கள் கூட போடுவீங்க பார்த்தீங்களா. கூட போடும்போதே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 29, 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
பாருங்கள். ரெண்டு கோடு நடுவில் விட்டுட்டு மறுபடியும் மூணாவது கோடு ஓப்பன் ராக்கி கொடுத்துட்டு ரெண்டாவது எவ்வளோ வருது, 10 வருதுங்களா, அப்போ 10 விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு கோடு விட்டுட்டு மறுபடியும் மூணாவது கோடு போட்டுட்டு ஓப்பன் ராக்கிட்டு மூணாவது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 வரும், ஓகேங்களா. 2, 3, 4, 5, 6 க்ளோஸ் ப்ராக்கெட்டு மறுபடியும் ரெண்டு ஸ்பேஸு மூணாவது ப்ராக்கெட் போட்டுட்டு மறுபடியும் எவ்வளோ வருது நம்மளுக்கு 6 வருது. 2, 3, 4, 5, 6 வருது க்ளோஸ் ப்ராக்கெட்டு. மறுபடியும் ரெண்டு கோடு விட்டுட்டு மூணாவது கோடு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் மிஷினில் பண்ணும்போதே பண்ணிடணும், ஓகேங்களா. க்ளோஸ் ப்ராக்கெட், ஓகேங்களா. ஏன் இங்கே வந்து நீங்கள் மிஷினில் பண்ணும்போதே இப்போ இது 29 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. பென்சிலில் பண்ணோம், ஓகேங்களா. அப்புறம் ரெண்டு விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் எவ்வளோ நம்ம இங்கே போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ண போகிறோம். பென்சிலில் பண்ண இது வந்து இந்த லைன் மட்டும் நீங்கள் இந்த லைன் மட்டும் நீங்கள் அழகாக பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா எக்ஸாமில் கண்டிப்பாக கீழே எங்கேயுமே மிஸ்டேக்ஸே வராது, அது 100% கேரண்டி. அதனால தான் வந்து இந்த லைன் வந்து கிளியராக பென்சில் பண்ணுங்க. ஏன் ரெண்டு லைன் விட சொல்கிறோம், அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு ரெண்டு தான் விட்டுருக்கோம். ஒரு ஒரு நம்பர் ஒரு ஒரு
காலம்க்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு தான் எடுத்துருப்போம், அதனால தான் ரெண்டு ரெண்டு. அது இல்லாமல் நீங்கள் சென்டரில் நீங்கள் கோடு போடணும் பார்த்தீங்களா பென்சிலில், அந்த கோடு வந்து இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் போடும்போது அழகாக நீட்னஸாக வரும். ஸோ அதனால தான் ரெண்டு ரெண்டு கோடு விடுறோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு காலம் மாதிரி 29, இதே ஸ்டேட்மெண்ட் தயவுசெய்து அதை கொஞ்சம் பாருங்கள், 10 to 65 வச்சு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, 10 to 65 வச்சு அழகாக போடும் போதும் இதே கால்குலேஷன் தான் இந்த இடத்துல மாறும். ஓகேங்களா, மற்றபடி எந்த இடத்துலையுமே கால்குலேஷன் மாற போகிறதில்ல, ரொம்ப ஈஸி தான். ஏன் சார் உங்களுக்கு 10 to 75 வச்சு இதை சொல்லி கொடுத்து வந்து 10 to 75 வச்சு சொல்லி கொடுத்தேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, நான் 10 to 75 தான் போடுவேன், 10 to 60 தான் போடுவேன், 10 to 70 தான் போடுவேன். எங்கள் இன்ஸ்டியூட்டில் விட சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து டிகிரிஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. ஓகேங்களா, அது மாறும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டிகிரிஸ் எவ்வளோ வந்தாலும் உங்களுடைய கால்குலேஷன் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா, நம்ம இப்படி தான் போடுவோம் அப்படி தான் போடுவோம்னா கண்டிப்பாக அங்கே போய் டென்ஷன் ஆகும். ஸ்டேட்மெண்ட் லெட்டர் வந்து உங்கள் கைக்குள்ளே எப்போவுமே இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்பீட் நீங்கள் பதட்டலாம் முடியும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் இப்போலாம் வந்து பேப்பர் டூ ஃபஸ்ட்டு டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேப்பர் டூ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பவரை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், நம்ம நல்லா பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் ஒன்று அழகாக பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பேப்பர் டூவில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. அதே மாதிரி லெட்டரில் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்துக்கங்க, முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன், கவர்மெண்ட் ஆர்டரும் வீடியோ போடுறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜூனியருக்கும் சீனியருக்கும் கேட்கக்கூடிய ஒரு லெட்டர் தான். ஓகேங்களா, எப்போவுமே ஒரு நிறைய பேருக்கு கஷ்டப்படுற ஒரு லெட்டர் தான். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இடத்துல ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோட்டுக்கு அப்புறம் வரது எல்லாமே டபுள் ஸ்பேஸ் தான், அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீனியரும் பாருங்கள், ஜூனியரும் பார்த்துங்க, ஜூனியருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இந்த மாதிரி கேட்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் பார்த்துங்க, கவர்மெண்ட் லெட்டர் பார்த்துங்க. அதே மாதிரி ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியருக்கு வந்து 3 லெட்டர் தான் இருக்கும், சீனியருக்கு வந்து 7 விதமான லெட்டர் இருக்கும். ஜூனியருக்கு வந்து 3 விதமான லெட்டர் தான் கேட்பாங்க, சீனியருக்கு வந்து 7 விதமான லெட்டர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 7 விதமான லெட்டரில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துங்க. கடைசி வர லெட்டர்லாம் சிலர்லாம் சேம் டீட்டெயில் தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். வந்து உங்களுக்கு நல்லா பண்ணியிருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் புரியுது சார், தேங்க்ஸ் சார், ஏதாவது உங்களுடைய ஒரு கமெண்ட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இல்லைங்க சார் எந்த இடத்துல புரியலைன்னா தயவுசெய்து கேளுங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் லெட்டர்லாம் எதுவும் பயம் இல்லை, ஜாலியாக பண்ணுங்கள். எக்ஸாம் செப்டம்பர் 24-25 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, 23-24 தெரியல போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ பயம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.